தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், அது இல்லாமல் JEE எழுத போகிற மாணவர்கள், முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்ல போகிற அனைத்து விவரங்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அதாவது ஃப்ரெஷர் கைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பின்னாடி வரப்போகிற JEE எக்ஸாம் எழுத போகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் குறிப்பாக வந்து 2021 எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்குமே வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, எந்த மாதிரி விஷயங்களை நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும், கூடவே எந்த மாதிரி ஆத்தர் வந்து எழுதின புத்தகங்களை நம்ம எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்றதையும், என்னென்னலாம் படிக்கலாம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல போகிற விவரங்கள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது JEE எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் புத்தகங்கள் அப்படின்றது தான். என்னென்னா புத்தகங்கள், ஏன்னா ஒரு மாணவர் வந்து ஒரு எக்ஸாம், அதுவும் நீட் மாதிரி JEE மாதிரி இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா போட்டி என்பது வந்து நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி வெளியில் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் பெஸ்ட்டு நாம் நினைப்போம். ஆனால் நம்மை விட மிகச்சிறந்த ப்ரிப்பரேஷன் கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க 12 லட்சம், 15 லட்சம் அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகிறாங்க. ஆனால் சீட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, MBBS சீட்டுக்கு தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சீட்டே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் 3200-3300 சீட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு 15 லட்சம் பேர், 12 லட்சம் பேர்கிட்ட எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், அப்போ போட்டி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த போட்டி அப்படின்ற இந்த கடலில் நாம் கொதித்து நாம் வந்து நீந்தணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கூட. அதனால தான் சொல்கிறோம், ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்துக்கு எப்படி நீங்கள் வந்து நார்மலாக +2 படிக்கிற மாதிரிலாம் படித்தீங்கன்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் சீக்கிரம் வராது. ஆனால் +2 நீங்கள் படிக்கிறது 2 மடங்கு அப்படின்னா, இங்கே நீங்கள் படிக்க போகிறது 4 மடங்கு இருக்கணும். அதாவது டபுள் த உங்களோட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போடணும். நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், +2 படிச்சிருந்தீங்கன்னா இங்கே 8 மணி நேரம் போடுங்க. அங்கே 3 மணி நேரம் படிச்சிருந்தானே, இங்கே 6 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். தூக்கம் அது சில தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தியாகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். சில தியாகங்கள், முக்கியமாக தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஜாலியாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தியாகம் பண்ணணும், கொஞ்சம் குறைக்கணும். அல்லது தியாகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வருடமும் போட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதே நேரத்தில் கட் ஆஃப் வந்து நீட்டாக இருந்தாலும் JEE இருந்தாலும் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 602 வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த வருடம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 602 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓசியாக இருக்கிற பட்சத்தில் ஓசி கேட்டகரிக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் 602 மேலே தானே எடுக்கணும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு நம்ம இப்போ இருக்கிற நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே அடுத்து நம்ம எங்கே போகணுன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அது 2 எக்ஸாமுக்கும் நான் வந்து சேர்த்து சொல்லிட்டுருக்கேன், நீட்டாக இருந்தாலும் சரி JEE இருந்தாலும் சரி. பெரும்பாலும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷருக்கு தான் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதணுங்க ரிப்பீட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடியோவை பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமாக, சப்போஸ் நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க நான் சொல்கிற விஷயத்தில்னா அதையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற போகிற விஷயங்கள் எல்லாமே, ஸோ ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி இப்போ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து. சரி, இந்த ப்ரிப்பரேஷன் சொல்கிறீங்களே சார், நான் என்ன பண்ணுறது, நான் ஒழுங்காக தானே ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் எனக்கு மார்க் வரலை அப்படின்னு ரிப்பீட்டர் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சார் எழுதணும், அதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் முதல்ல ஒரு எக்ஸாம் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வைக்கிறாங்க, பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமா, ஆன்லைனா, ஆஃப்லைனா, அல்லது வந்து
ஆன் எப்படி ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறாங்க, ஆன்லைனில் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் ஒரு கொஸ்டினுக்கு தராங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நீட்டாக இருந்தாலும் JEE-ஆக இருந்தாலும் இதெல்லாமே ஃப்ரெஷருக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒன்று, ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் எப்போ வருது, அதனோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்க் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன சிலபஸ்லாம் கேட்குறாங்க. நாம் வந்து நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இது மூணுமே மூணு சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். JEE எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ், இது மூணுமே நமக்கு தேவை. அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு சப்ஜெக்டும் எந்த எதை நம்ம எடுத்து படிக்கணும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்து வச்சு படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா அதில் முக்கியமான சாப்டரில் என்னென்ன, எந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணுறது, வெளியில் கைடு வாங்கணும்னா எப்படி, நம்ம எந்த மாதிரி கைடை வாங்கிறது, எந்த ஆத்தர் நம்ம வந்து படித்தது வந்து எழுதுனதை வந்து நம்ம வாங்கி படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ எம்சிக்யூ வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறது. இப்போ நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதங்கள் இருக்குது, ஆனால் JEE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருடத்திற்கு 4 முறை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போது ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் உங்களுடைய முழு ஈடுபாடை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், இப்போது இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாருமே JEE கண்டிப்பாக எழுதலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதுனீங்கன்னா நீட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க 2021 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் JEE எழுதுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் இருப்பீங்க எல்லாருமே, உங்களுக்கு பயாலஜியும் சேர்ந்து தான் அதில் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி சார் எழுதுறது, எனக்கு எலிஜிபிளானு கேட்காதீங்க. மேக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாவே JEE நிச்சயமாக எழுத முடியும். அப்போது JEE எழுதுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நீட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும் அண்டு கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான் வந்து JEEக்கும் வரப்போகுது. அப்போ வந்து நீங்கள் JEE அட்டன் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அட்டன் பண்ணி அதில் கொஸ்டின் என்னென்ன கேட்குறாங்க, எதெல்லாம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேக்ஸுக்கு அப்புறம் இருக்குது, மேக்ஸுங்க உங்களால் என்ன தெரியுதோ அதை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் எய்ம் நீட் தான், ஆனால் JEE எழுதுறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுனால நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும், உங்களுக்கு கொஸ்டின் வந்து பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் JEE எழுதிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் நீங்கள் நீட் எழுதுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சார், நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன். ஃபஸ்ட்டு நான் JEE எழுதுகிறேன், அதில் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கொடுப்பாங்க, அதை நான் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதில் ஒரு ஆன்சரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம், ஆன்சரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு பேஸ் பண்ணி நீட் எழுதுங்க. ஒன்று, சரி டைரெக்டாக நீட் எழுதினாலும் சரி, அல்லது வந்து நான் JEE எழுதினாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, மேக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எந்த ஆத்தர் எழுதின புக்ஸை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் HC வர்மா, இது நிறைய பேர் அதுதான் படிப்பாங்க. HC வர்மா எழுதின புக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ்க்கு, அதை படிங்க. நீங்கள் NCERT படிக்கலாம், தப்பு கிடையாது, NCERT எப்பயும் போல் படிங்க, அது காமன், எல்லாத்துக்குமே காமன் அது. NCERTனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் வந்து கேட்குறாங்க இல்லையா. ஆனால் இந்த வாட்டி நமக்கு நீட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. பட் அதனால் எல்லாமே சேர்ந்து தான் படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் படிக்கிறது வந்து நான் சொல்கிறேன் HC வர்மா அவர் எழுதின புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து நீட்டாக இருந்தாலும் சரி, JEE இருந்தாலும் சரி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஆத்தர் எழுதின புக்ஸ் எதுவும்னா படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கும், ஈக்குவேஷன் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் NCERT பேஸ்டு புக்ஸ் மட்டும் அதில் படித்தீங்கன்னாவே போதுமானது, பெரிய அளவு ஆத்தர் எழுதின புக்ஸ்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில முக்கியமான புக்ஸு, NCERT சம்மந்தப்பட்ட முக்கியமான புக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அமேசானில் டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா புக்ஸுமே அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உள்ளே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணி படிங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் புக்ஸை நான் அதில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி படிச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரி, இப்போ நான் கெமிஸ்ட்ரினா NCERT மேக்ஸிமம் படிங்க. இது JEE இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சரி, அதே போல் மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தேவைப்படாது, JEE எழுத போகிறவங்களுக்கு தான் மேக்ஸ் தேவைப்படும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா RD ஷர்மா அப்படின்னு சொல்கிற ஒரு எழுதின புக்ஸை நீங்கள் படிங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அதை தான் சஜஸ்டும் பண்ணுவாங்க.
ஆர்டி வர்மா அப்படின்னு ஆர்டி ஷர்மா அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் எழுதின புக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் நிறைய அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கணும் நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இல்லாமல் எப்பயுமே நீங்கள் எதை படித்தாலும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் உங்களால் வந்து ஸ்கோர் வந்து பண்ண முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஸோ பயாலஜி சார், பயாலஜிக்கு நான் என்ன படிக்கிறது அப்போது? பயாலஜி அகைன் வேறு எதுவும் பெருசாக நீங்கள் படிக்க தேவையில்ல, உங்களுக்கு என்சிஆர்டி படிங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் நிறையவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், புக்ஸோட லிங்க்கு வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் என்ன ரேட் எல்லாமே அதிலேயே இருக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி நாலு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன புக்ஸ் என்னென்ன ஆத்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக்ஸை எடுத்துக்கோங்க, வாங்கி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படித்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்து படித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைந்தது மிக குறைந்தது 6 மணி தான், குறைந்தது 6 மணி தான். நான் சொல்கிறது ஒரு கண்டிப்பாக பத்தாது, அட்லீஸ்ட்டு உங்களால் படிக்க முடிஞ்சது ஒரு 6 மணி நேரம் நேரம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சிங்கனாவே உங்களால் மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் குறிப்பாக நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுப்பீங்க இல்லையா. பயாலஜி நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்பொழுது. உங்களுக்கு 90 கொஸ்டின் வரும் இல்லையா. நான் 90 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே நமக்கு 45 கொஸ்டின் வரும் எக்ஸாமுக்கு நீட்டில். பயாலஜிக்கு மட்டுமே 90 கொஸ்டின், ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு 45 அதுக்கு 45 ரெண்டுமே சேர்த்து 90 கொஸ்டின் வருது. இந்த 90 கொஸ்டினில் 70 to 80 கொஸ்டின் என்சிஆர்டி பேஸில் தான் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம், அதாவது ப்ரிப்பரேஷன் இப்போ நான் சொல்லியிருக்கேன், புக்ஸு சொல்லியிருக்கேன், டைமிங் சொல்லியிருக்கேன். டைமிங் வந்து குறைந்தது 6 மணி நேரம் சொல்கிறது. நீங்கள் நான் சொல்கிறது உங்களை மேக்ஸிமம் 8 மணி நேரம் நீங்கள் எடுத்தால் கூட 8 மணி நேரத்தில் இங்கே கோச்சிங் கிளாஸ் போனாலும் வீட்டிலேருந்து படித்தாலும் எல்லாமே சேர்ந்து தான் அந்த கணக்கு. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கோங்க. அந்த டைம் டேபிளை போட்டுட்டு அந்த டைம் டேபிளை நீங்கள் இன்றைக்கி நம்ம இதை படிக்கணும், இன்றைக்கி நான் இதை படிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்களே உங்கள் செல்ஃபாக போட்டுக்கிட்டு அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். முக்கியமாக ஒரு ஒரு புக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுதும் அதில் இருக்கிற டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டாபிக்ஸை எடுத்து வச்சு படிக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக்ஸு அதில் வந்து சப் ஹெட்டிங் கொடுத்து சின்ன சின்ன ஹெட்டிங் கொடுத்து டார்க்காக வந்து சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் படிக்கணும். அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு அதெல்லாம் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும், ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டையும் தனியாக எடுத்து வச்சு படிச்சிங்கனாவே ஃபுல்லாகவே தெரிஞ்சு இந்த டாபிக்ஸ்ன்ற எது கீழே வரும்னா உங்களுக்கு வந்து சாப்டர் கீழே வரும். ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர், அந்த சாப்டர் கீழே முக்கியமான டாபிக்ஸ், அந்த டாபிக் கீழே சில கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் படிக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்லிக்கிறது உங்கள் பசங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக ஃபீல் ஃப்ரீயாக அவங்கள விட்டுருங்க. விட்டுட்டு அவங்க ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் நீட்டாக இருந்தாலும் JEE-ஆக இருந்தாலும் அதை படிக்கிறது உண்டான வேலைகளுக்கு மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எனக்கு செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக அவங்களும் படிப்பாங்க. நம்ம தமிழக மாணவர்கள் வந்து அடுத்து வரப்போகிற எக்ஸாம் அது நீட்டாக இருந்தாலும் JEE-ஆக இருந்தாலும் நல்ல ஒரு மார்க் மதிப்பெண் எடுத்து நீங்கள் வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது tamilstoreofficial@gmail.com மெயில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக என்னால் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.